வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களே, வியூவர்ஸ், உங்கள் பார்வை எங்கள் தேவை. தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுங்கள், தொடர்ந்து பயணிக்கலாம். ஒரு ரெண்டு நாளாக இல்லை ஒரு வாரமாக நம்ம பார்க்குறோம், ஒரு நியூஸ் பரபரப்பாக வட மாநிலத்தலுக்கு எதிராக நம்ம செயல்படுறா வைக்கிறோம், அவ கூட்டம் கூட்டமாக கிளம்பி போகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு பத்திரிகையாக இருக்கட்டும், யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னாங்க அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாம் நம்மளை மக்களை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட்டம் கூட்டமாக ட்ரெயினில் ஏறி போயிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க எதுக்கு போயிட்டுருக்கா அப்படிங்கிறது நல்லாவே எல்லாருக்கும் தெரியும். ஹோலியை கொண்டாட போயிட்டுருக்காங்க, என் நேர் அதை போட்டு போகணும்னே ஹோலியை கொண்டாட போயிட்டுருக்கா. இதையும் அதையும் சம்மந்தப்படுத்தி இன்னும் பெருசாக்கணும் அப்படின்ட்டு மக்கள் மேலே பழிய போட பார்க்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஹோலிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய பண்டிகை. ஆனால் அதை விட ஒரு பண்டிகை நமக்கும் ஒன்று இருக்குது, ஆனால் அது எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை செய்திகளை வருது, எத்தனை யூடியூபர்ஸ் அதை சொல்கிறாங்க, எத்தனை அரசியல் கட்சி அதற்கு ஆதரவு தெரிகிறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. மஞ்சள் நீர் ஊட்டுதல் நிகழ்ச்சி இருக்குது, விளையாட்டும் இருக்குது, அது விளையாட்டாகவும் பண்ணுறாங்க மிகப்பெரிய அளவில். ஒரே கூடி மஞ்சள் நீர் ஊட்டுதல்னு உங்களுக்கு தெரியும் எப்படின்னு, சொந்த பந்தத்துக்குள்ளே ஒரு சந்தோஷமாக தண்ணியை ஊற்றி விளையாடுறது வைக்கிறது, மாமே மச்சான் ஒன்று விட்டு பங்காளி அங்காளி உள்ள சொந்த பந்தத்துக்குள்ளேயே அந்த தெருவுக்குள்ளே இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இது பண்ணுவாங்க. தண்ணி ஊற்றி மஞ்சளை கலந்து அதில் வந்து வேப்பங்குலையை போட்டு அப்படின்னு, இது சும்மா ஏதோ டைம் பாஸ்க்கான இது நினச்சிருக்கலாம் கொள்ளலாம். மற்ற இதுக்கு எப்படின்னு தெரியல. நம்ம தமிழர்கள் கொண்டாடுற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. நம்ம முன்னோர்களும் அப்படித்தான், நீ ஒரு விஷயத்தை பண்ணுற அப்படின்னா மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கணும், ஆடம்பரத்துக்காகவோ அழகுக்காகவோ பண்ணக்கூடாது, பிறர் பார்க்கணும் அப்படிங்கிறது, எதையுமே ஒரு நன்மையாக செய்ய அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு விஷயந்தான் இந்த விஷயமும். இது பார்த்தி அப்படின்னாக்க மற்ற நாடுகள்லாம் கொண்டாடலாமே நம்ம மஞ்சள் நீர் ஊட்டுதல், ஏன் வெயில் காலங்களில் ஏன் கொண்டாடணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. மற்ற நாள்களில் வந்து அப்படின்னாக்கா நமக்கு உடம்பு சூடாகாது, கொப்பளம் வரதோ இந்த அம்மை இந்த மாதிரி வரதோ இருக்காது. ஆனால் வெயில் காலம்லாம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப வெயில் காலங்களில் கொப்பளங்கள் சில பேருக்கு வர ஆரம்பிச்சிடும், தழும்புலாம் விழுகும். இந்த மாதிரி இதை எப்படி சமாளிக்க முடியும்னா இந்த மாதிரி மஞ்சள் மூலம் சமாளிக்கலாம். அதை விட சேர்ந்து வேப்பம் இலைகளும் சேர்த்து போட்டோம் அப்படின்னாக்கா ஒரு நன்மையை பயக்கும். இப்போ அம்மை வந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும் அந்த தடம் போகிறதுக்கு என்ன பண்ணுவோம், மஞ்சளை மேலே பூசுவோம், அந்த வேப்பம் இது இருக்குல்ல அதையும் கலந்து பூசுவோம். என்னென்னா அது அந்தளவுக்கு பயங்கரமான கிருமி நாசினியை விரட்டக்கூடியது, அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒன்று. இப்போ நீங்கள் லாக்டவுன் டயத்தில் கூட தெரியும் நமக்கு அதை, அதோட அருமை அப்போ தெரியல, நம்ம முன்னோர்கள் சொன்னது. லாக்டவுன் டயத்தில் பார்த்தி அப்படின்னா மஞ்சள் தண்ணி துடைக்கிறது வைக்கிறது, மஞ்சள் தண்ணியே குடிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஈடுபட்டோம். அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு ஏன்னாக்க நம்ம முன்னோர்களே செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு நன்மைக்காக மஞ்சள் நீர் ஊட்டுதல் இதை கூட அந்த மாதிரி நன்மைக்காக பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி காலப்போக்கில் பார்த்தி அப்படின்னாக்கா அங்கிட்டுங்கிட்டு அது கண்ணுக்கு தெரியாமல் போச்சு நல்ல விஷயங்கள். ஹோலி அப்படிங்கிறது உலகம்லாம் பரவியிருக்கு அப்படின்னாக்கா அது ஒரு ஆடம்பரமான இது, அவளுக்கு அது சரிதான், ஆனால் நம்ம தமிழர்களுக்கு அது சரியான சரியில்லை. நம்மளும் இதில் இப்போல்லாம் ஈடுபட ஆரம்பிச்சிட்டோம். திருச்சி, மதுரை, சென்னை இந்த மாதிரி முக்கிய சிட்டிகளை பார்த்தி அப்படின்னாக்க நீங்கள் பாருங்கள், பெங்களூர் இந்த மாதிரி சிட்டிகளை பார்த்தி அப்படின்னா நம்ம தமிழ் பிள்ளைகளை நம்மளே ஊக்கப்படுத்தி அதை பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்புறம் பிள்ளைய வந்து அது இல்லை இது இல்லை நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டேக்கு அப்படின்னாக்க எப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பண்பாடு, உங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, அதுக்குள்ளே கொண்டு போய் பிள்ளைகளை காட்டினீங்கனாக்கா ஓ நம்ம இப்படி இருந்திருக்கோம் இப்படி இருக்குன்னு தோணும். ஆனால் பிள்ளையில விட்டுட்டு அதுக்கு பார்த்தி அப்படின்னா கலர்ப்படி வாங்கி கொடுத்து முட்டையை உள்ளே கலந்து அடிக்கிறது வைக்கிறது இது பார்த்துருப்போம் நினைக்கிறேன். தமிழ் நியூ இயர் ஜனவரி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு அப்போ ஆடுற மாதிரி பாடுற மாதிரி இதுவும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க கண்ட்ரோலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க வடநாட்டுக்காரர், ஏன்னா அது வந்து ஒரு பாரம்பரியமான இது, முன்ன பின்ன பண்ணிட்டு அப்படின்னாக்க பிரச்சனை பெருசாக ஆயிரும். அங்கே இங்கே அப்படி இல்லை, நமக்கு அதை பற்றி தெரியலை, ஏதோ கொண்டாடுறா நம்மளும் கொண்டாடுவோம் ஜாலியாக இருக்கல அப்படின்னு கொண்டாடி இருக்கோம். அதே நேரத்தில் நான் தமிழ் இதை யாராச்சும் ஆ வச்சுருக்கோமா அந்த இதை யாருக்குமே தெரியல. ஆனால் ஒரு சில ஊர்களில் என்ன கொண்டாடுறாங்க நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க சிவகங்கை, மானாமதுரை, மதுரை, அப்புறம் பாட்டி அப்படின்னாக்க கும்பகோணம் பகுதி, அப்புறம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாதிரி பக்கங்களை வந்து ஒவ்வொரு இதாக ஒவ்வொரு நாட்களுக்கு சாமி விசேஷம் மாதிரி கொண்டாடுறாங்க. நம்ம சித்திரத்திருவிழாவையே பார்க்கலாம், உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரும், தண்ணி பீச்சு அடிப்போம், என்னென்னா அதில் மஞ்சள் கலந்து அடிப்போம், எதுக்குன்னா நன்மை பயக்கணும் அப்படிங்கிறதுக்காக, வேறு ஒரு விஷயம் கிடையாது. எந்த இது செஞ்சாலும் சரி தமிழர் பண்ணுறது கலாச்சாரத்தில் உடையது, அது வந்து மதம் சார்ந்தது கிடையாது. நம்ம வந்து உணரணும், நம்ம உணரணுமானா இல்லை அது. ஆமாம், இப்போ எக்ஸாம்பிள் நிறைய விஷயங்களை சொல்லலாம். இப்போ ஆயுத பூஜைன்னு ஒன்று கொண்டாடுற, எதுக்கு சாமிக்கா, சாமி பேரை சொன்னால் பயப்படுவேன் பக்தி வரும் அப்படின்ட்டு சாமின்னு ஒரு விஷயத்தை நம்ம வந்து உள்ளே பூத்திருப்போம் அவ்வளோதான். மற்றபடி அது எதுக்கு, இப்போ வீட்டை க்ளீன் பண்ணுன்னா யாரும் கேட்பாமா, கேட்க மாட்டோம். கடையை க்ளீன் பண்ணால் கேட்க மாட்டோம். அதே நேரத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஆயுத பூஜை வரும்போது நம்ம பண்ணுறதை பற்றிலாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே பண்ணுறது வைக்கிறது தோரம் கட்டுறது வைக்கிறது என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறோம் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க பொங்கல், இது என்ன மதம் சார்ந்ததா, இது கடவுளுக்காக கிடையாது, விவசாயத்தை சார்ந்து நம்ம ஒரு நேரத்தில் இருந்தோம் ரொம்ப பயங்கரமாக, நம்மளே விவசாயி தான். அதனால் அந்த விவசாயிகளுக்கு அந்த மரியாதையை கொடுக்கணும். ஆனால் அவங்க இல்லையே நம்ம என்னத்தை சாப்பிட்றது, அந்த மாடு
சூரியன் வயல்வெளி இதுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொங்கலை தனித்தனியாக பிரித்து மூணு நாலு நாள் விசேஷமாக கொண்டாடு. இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். அன்னைக்கு காலப்போக்கில் எல்லாம் மாறி போச்சு. வரலாறு எப்படி வேணுமோ எழுதப்படலாம், தப்பு இல்லை. இன்றைக்கி ஹோலியெலாம் பார்த்தி அப்படின்னாக்கா அந்தளவு கொண்டாடாது. அதே நேரத்தில் இதில் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, நன்மைகள் இருக்குன்னா யாரும் எடுப்பாமா? எடுக்க மாட்டான். அட போட என்ன காட்டுமிராண்டி, என்ன காட்டுமிராண்டி மாதிரி இருக்குது, நாங்களாம் படிச்சுட்டோம், அங்கே லெவலில் மாறி போச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் 45-50 வயசு ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு சுட ஆரம்பிக்குது. இதுக்கு தான் சொல்லி வச்சாங்க அப்படின்னா, ஐயோ அங்கே வலிக்குதே, இங்கே வலிக்குதே, நெஞ்சு வலிக்குதே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயங்களாம் ஞாபகம் வருது. அதுக்கு என்ன பண்ணுறது, காலம் கடந்துருது. இல்லை பிள்ளைகளுக்கு சொல்லணும் கிடையாது. வரலாறுங்கிறது எப்படி வேணுமாலும் எழுகலாம், யார் வேணுமாலும் எழுகலாம். நீ உன்னையோட நான் பெரியவன், என்னையோட நீயும் பெரியவன் அப்படின்னு. ஏன்னா யார் வரலாறு எழுகிறாங்களோ அவளுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வரலாறு எழுதிடுவாங்க. அதுக்கப்புறம் வரவன் மாற்றி எழுகிறாங்க, அவ்வளோதான். வரலாறுங்கிறது நிரந்தரம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம், உலகம் முன்னாடி என்ன சொன்னாங்க, தட்டைன்னு சொன்னாங்க அப்படிங்கன்னா, இப்போ பார்த்தாக்க உருண்டை அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நம்புகிறோம், இதையும் நம்புகிறோம். உலகம் எப்படி இருந்தால் என்ன, அது ஒரு பக்கம். இன்னொரு பார்த்தா அப்படின்னாக்கா, மனிதன் கடவுள் தான் மனிதனை உருவாக்கினார் அப்படிங்கிறது பயங்கரமாக ஓடிச்சு. அதுக்கப்புறம் வந்தாரே டார்வின் நம்ம ஆள் வந்து, இல்லைப்பா நீ குரங்குல இருந்தாம்பா வந்த அப்படின்னு சொன்னார். நமக்கு நம்பிக்கையும் இல்லை, எப்படி குரங்குல இருந்தால் வந்துடும் அப்படின்னு. கண்ணாடின்னு ஒன்று கண்டுபிடிச்சாருல, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சு ஆஹா சரி அப்படின்னு. இந்த மாதிரி வரலாறுங்கிறது மாறலாம். கடவுள் உருவாக்கமும் அதே மாதிரி தான். எனக்கு இப்போ என் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா, அந்த கூட்டத்தை வச்சு கண்ட்ரோல் பண்ணி நான் புதுசாக ஒரு வரலாறு உருவாக்க முடியும். அதே கூட்டம் அதிகரிக்க அதிகரிக்க, அதோட டெவலப்மெண்ட் அதிகரிக்க அதிகரிக்க, அது பிரிய ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் பிரியும் போது அண்ணே ஒரு கடவுளை உருவாக்கினாதான் தம்பி பார்ப்பார், நம்ம மத்தனையும் சும்மா இருக்கணும், நம்ம ஒரு கடவுளை. இப்படி நம்ம ஒவ்வொரு பக்கமாக போக ஆரம்பிச்சுட்டு தமிழர்கள் அப்படிங்கிறது பிரிஞ்சிட்டோம். இன்னைக்கு தமிழே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிரிவில் தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு பேருக்கும் தமிழருங்கிற பேர் வர மாதிரி பேரை வச்சு விட்டாங்க. ஆனால் மக்களுக்கு என்ன நன்மை அப்படிங்கிறல, அவங்க வந்து அந்த இதுக்கு வரணும்னு யோசிக்கிறா, ஓகே நமக்கு அரசியல் தேவையில்லை, நான் முன்னாடியே சொல்லிதான் ஆரம்பித்தேன். இப்போ இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆமாம், எப்போ இந்த மாற்றம் வரும், மக்கள் எப்போ புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது தெரியல, காலம்தான் பதிவு சொல்லும். இன்னொரு பக்கம் பார்த்தி அப்படின்னாக்கா, இந்திக்காரங்க மறுபடியும் வரமாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, எல்லாம் கிளம்பி போகிறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆல்ரெடி பேட்டிட்டு இருக்கும்போது சுத்த தூய தமிழில் தமிழ் பேசுகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 5-10 வருஷம் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க, இருந்தால் தானே எந்த ஒரு மொழியும் கற்றுக்க முடியும். அப்படி இருக்கிற டக்குன்னு எப்படி காலி பண்ணி போவாங்க, நல்லா குடும்பம் வர்றது போகிறது அடிக்கடி வந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. அரசியல் டென்ட் பண்ணணும் வைக்கணும், இதை வச்சு ஓட்டு வாங்கணும் வைக்கணும் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு பிரிவினை உண்டு பண்ணி வச்சு மக்களை ஒரு பதட்டத்தில் உண்டு பண்ணுறா. மக்களுக்கு என்னையாப்பா, அவன் உழைச்சா சாப்பாடு, அவன் வேலை உண்டு தான் உண்டுன்னு இருக்கிறான். நீ அரசியல் பண்ணுறதுக்கு மக்களையும் போட்டு இழுத்து போட்டு இது பண்ணி வச்சு உங்கள் கட்சி வளர்றதுக்கு மக்களாக கிடைச்சாங்க, இப்போ அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது, அரசியல் பேசக்கூடாது அப்படின்னாக்கா அரசியல் வந்துடுது. ஏன்னா எல்லாத்துலேயும் அரசியல் கலந்துருக்கு. ஓகே நண்பர்களே, தமிழருக்குலாம் ஒரு பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் இருக்குது. காட்டுமிராண்டி அப்படின்னு நினச்சா காட்டுமிராண்டி தான், இல்லை ஒன்றும் பக்குவமாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே நண்பர்களே, அடுத்து ஒரு நல்ல விடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.